வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்வாய்ஸ் எப்படி நம்ம ஆஃப்லைன் மெத்தட் மூலமா ஜென்ரேட் பண்ணுறது. ஆன்லைன் கிடையாது, அதாவது டேலி சாஃப்ட்வேர் கிடையாது. ஆஃப்லைன் டூல் மூலமா எப்படி நம்ம ஜேஎஸ்ஆன் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி போர்ட்டலில் அப்லோட் பண்ணி இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுன்ற பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எப்படி அதை இந்த எக்ஸல் யூட்டிலிட்டியை டவுன்லோட் பண்ணுறதை பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸல் யூட்டிலிட்டியை எப்படி நம்ம இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த எக்ஸல் யூட்டிலிட்டி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம், இதுதான் அந்த எக்ஸல் யூட்டிலிட்டி நம்ம டவுன்லோட் பண்ணது. ஒன்ஸ் அது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸல் யூட்டிலிட்டியை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக இங்கே டவுனில் என்ன காட்டும்னா அன்பிளாக்னு ஒன்று காட்டும். ஏன்னா இது மேக்ரோ மூலிமா ஒர்க் பண்ணுறதுனால அன்பிளாக்னு பிளாக்னு ஆயிருக்கும். நம்ம அதை அன்பிளாக் கிளிக் பண்ணி அப்ளை கொடுக்கணும். அப்போ தான் இந்த எக்ஸல் யூட்டிலிட்டி கரெக்டாக நம்மளுக்கு ஒர்க் ஆகும். நார்மல் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இங்கே பிளாக் ஆகி அன்பிளாக்கை டிக் மார்க் கொடுக்குற மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை அன்பிளாக் டிக் பண்ணி அப்ளை பண்ணி ஓகே பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த எக்ஸல் யூட்டிலிட்டி வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். ஒன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த யூட்டிலிட்டியை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்கும்ன்ற பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மேக்ரோ வந்து எனபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கும். ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணோம் இங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வார்னிங், சம் ஆக்டிவ் கண்டென்ட் ஹஸ் பின் டிசபிள் கண்டினியூ. ஸோ எனபிள் கண்டென்ட். ஒன்ஸ் அந்த கண்டென்ட்டை நீங்கள் மேக்ரோவை எனபிள் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த டூலை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஃபோரை நீங்கள் இந்த நியூ இன்வாய்ஸ் அது கிளிக் பண்ணிங்களாலே என்ன வரும்னா Please enter at least one recipient master. So, please mandatory field in profile sheet. So, இது ஜென்ரலாக என்ன பார்த்தீங்கன்னா இந்த டூல் ஓப்பன் பண்ணோன்னா நம்மளோட பேசிக் டீட்டெயில் வந்து இந்த எக்ஸல் யூட்டிலிட்டியில் போட சொல்லும். உங்களோட ஜிஎஸ்டி நம்பர். ஸோ ஜிஎஸ்டி நம்பர் நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ இந்த ஜிஎஸ்டி நம்பரை நம்ம இதில் ஃபஸ்ட்டு நம்ம உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் காட்டணும்ல, அது அந்த ஜிஎஸ்டி நம்பரை நம்ம இங்கே உங்களுக்கு போட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் போட்டதுக்கப்புறம் ட்ரேட் நேம் போடணும்னு தேவையில்லை. இங்கே ஸ்டார் கொடுத்துருக்க மேண்டேட்டரி ஃபீல்டோட நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். ஸோ லீகல் நேம், லீகல் நேம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா நீங்கள் போடலாம். இல்லைன்னா கரெக்டான லீகல் நேமை உங்கள் ப்ரொஃபைலில் போய் பார்த்து போட்டுருவோம். ஸோ நான் லீகல் நேம் போட்டேன். ட்ரேட் நேம்ன்றது உங்களோட கம்பெனி நேம். ஸோ இந்த ஜிஎஸ்டி நம்பரோட கம்பெனி நேமை என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அட்ரஸ், அட்ரஸும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஏன்னா இதில் போடுற டீட்டெயில் தான் உங்களுக்கு உங்களோட இன்வாய்ஸ் டீட்டெயிலில் வரும். உங்கள் இன்வாய்ஸில் ஃப்ரம் அட்ரஸில் இந்த டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஸோ உங்களோட அட்ரஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் அட்ரஸை கரெக்டாக நீங்கள் இதில் போட்டுக்கணும். ஆக்சுவலி உங்களோட இது கிடையாது நம்பர் 93. ஸோ கரெக்டான அட்ரஸை நம்ம போட்டுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனில் அடுத்த அட்ரஸும் போடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது போட்டதுக்கப்புறம் லொக்கேஷன் கேட்டோம். எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷன் போட்டுட்டு இதுக்கப்புறம் ஸ்டேட் செலெக்ஷன் பண்ணோம். ஸோ இங்கே ஆல்ரெடி இங்கே டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த ட்ராப் டவுன்லேருந்து எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ட்ராப் டவுனில் விட்டுட்டோம் தமிழ்நாடு. ஒரே நிமிஷம். ஸோ தமிழ்நாடு போட்டாச்சு. அடுத்து பின்கோட், அந்த ஜிஎஸ்டி நம்பர் எந்த பின்கோட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அது போட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி மேண்டேட்டரி கிடையாது, இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் கம்பெனி லோகோ, கம்பெனி லோகோ இருக்குன்னா அதை நீங்கள் இப்போ அப்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இது என்ட்ரி பண்ணணுன்னு பாருங்கள். உங்களோட கம்பெனி நேம், அதாவது இது வந்து லீகல் நேம் நாட் ட்ரேட் நேம், லீகல் நேம். அப்புறம் அட்ரஸ், அந்த ஜிஎஸ்டி நம்பர் இது காட்டுது. ஒன்ஸ் இது பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கணும். ஒன்ஸ் சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம். அடுத்த ப்ராசஸ் நீங்கள் போகும்போது என்ன கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நியூ இன்வாய்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். ப்ளீஸ் என்டர் அட்லீஸ்ட் ஒன் ரெசிபியன் மாஸ்டர். நீங்கள் யாருக்கு இன்வாய்ஸ் பண்ணணுமோ அவங்களோட டீட்டெயில், பேசிக் டீட்டெயிலை நீங்கள் இங்கே போடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட சப்ளையர், உங்களோட கஸ்டமரோட டீட்டெயில்ட முதல் நீங்கள் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இன்வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ண முடியும். இப்போ உங்களோட கஸ்டமரோட ஜிஎஸ்டி நம்பரை நம்ம இங்கே போடணும். ஸோ நம்ம ஒரு கஸ்டமரோட ஜிஎஸ்டி நம்பர் ஒன்று நம்ம இங்கே எடுத்து போட்டுக்கலாம். சாரி, உங்களோட டெமோ பர்பஸ்னால என்னோட கிளைண்டோட இன்னொரு ஜிஎஸ்டி நம்பரை நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ ஒருத்தரோட ஜிஎஸ்டி நம்பர் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் போட்டுக்கலாம் இங்கே. ஸோ இங்கே இவரோட ஜிஎஸ்டி நம்பர் இப்போ இவருக்கு தான் நம்ம ஒரு பில் ரைஸ் பண்ண போகிறோம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த யூட்டிலிட்டிக்குள்ளே பெல்லாம். ஸோ இவரோட ஜிஎஸ்டி நம்பர் நான் இங்கே போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட நேம், இது வந்து லீகல் நேம். லீகல் நேம் நீங்கள் கரெக்டாக போடணும். ஸோ லீகல் நேம் நம்ம என்ன பார்த்தோம் இதில் பார்த்தீங்கன்னா, லீகல் நேம் வந்து இங்கே என்ட்ரி போட்டுக்கலாம். லீகல் நேம் வந்து மீனாட்சி. ஓகே, ஸோ மீனாட்சி அது என்ட்ரி மீனாட்சி. ட்ரெயின் நேம் இன்னும் இந்த ட்ரெயின் நேம் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அட்ரஸ், நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் அட்ரஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியணும்னா நம்ம ஷார்ட்டாக கூட நீங்கள் அட்ரஸ் போட்டுக்கலாம். ஸோ டெமோ பர்பஸ்னால் நம்ம ஷார்ட்டாக போடுறோம், நீங்கள் கம்ப்ளீட் அட்ரஸை என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ தட் வீடியோ வந்து லென்த்தாக போகாது. ஸோ நீங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பின்கோட், போட்டுக்கலாம். இமெயில் என்ன இமெயில் ஐடி அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது ஆட் பண்ணதும் ரெசிபியன் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஒன்ஸ் இதை ஆட் பண்ணதும் மெயின் மெனுக்கு போய்க்கோங்க. மெனுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சப்ளை ப்ரொஃபைல் நம்ம போட்டாச்சு, ரெசிபியன் மாஸ்டர் போட்டாச்சு. ஸோ நம்ம இப்போ இன்வாய்ஸ், நியூ இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் ப்ராடக்ட் மாஸ்டர். இப்போ நம்ம ப்ராடக்ட் கேட்குது, எந்த ப்ராடக்டை பேஸ் பண்ணி நம்ம இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண போகிறோம், அது ரொம்ப முக்கியம் இல்லை. நீங்கள் கஸ்டமரோட டீட்டெயில் போட்டு உங்களோட டீட்டெயிலும் ஃபில் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன இன்வாய்ஸ் நம்ம ரைஸ் பண்ண போகிறோமோ அதோட ஹெச்எஸ்என் கோட் வைஸ் இல்லை எஸ்ஐசி கோட் வைஸ் நம்ம ப்ராடக்டை ஆட் பண்ணிக்கணும். இப்போ ப்ராடக்ட் அண்ட் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் கேட்குது, சர்வீஸ்ன்னு போட்டுக்கலாம். சர்வீஸ் தான் எஸ். அப்புறம் ஹெச்எஸ்என் நம்பர் இருக்குது. ஸோ எஸ்ஐசி கோடு நம்ம இங்கே போடணும். ஸோ எஸ்ஐசி கோடு ஒன்று போட்டாச்சு. யூனிட்ஸ் என்னன்னு கேட்குது. ஸோ யூனிட் வந்து நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். யூனிட் ப்ரைஸ் கேட்குது. ஸோ ஒரு உங்களுக்கு யூனிட் ப்ரைஸ் இருந்துச்சுன்னா அது நீங்கள் போடலாம். ஜிஎஸ்டி ரேட், வந்து 18% சர்வீஸ்க்கு தான். ஸோ மற்ற இதெல்லாம் இல்லை. ஸோ ஆட் மாஸ்டர். ஒன்ஸ் இதை ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி. கொஞ்சம் இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி மெயின் மெனுக்குள்ளே போய்க்கலாம். மெயின் மெனு போய்ட்டு நியூ இன்வாய்ஸ், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இ இன்வாய்ஸ் என்ட்ரி டீட்டெயில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு இ இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கேட்டகிரி B2Bனா B2B செலக்ட் பண்ணிக்கலாம். லீகல் நேம் நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கனால உங்களுக்கு இங்கே போட்டாலே உங்களுக்கு வந்துடும். மீனாட்சின்னு ஒரு மாஸ்டர் சேவ் பண்ணோம்ல, ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லணும்னா ரிவர்ஸ் சார்ஜ். வந்து இருக்குன்னா ரிவர்ஸ் சார்ஜ்க்குள்ளே எல்லாம் நோன் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரெகுலர். இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயில் ஐஜிஎஸ்டி ஆன் இன்ட்ரா அது வராது, நோ தான் வரும், ஏன்னா லோக்கல் தான். ஸோ அடுத்து டாக்குமெண்ட் டைப், டேக்ஸ் இன்வாய்ஸாக கிரெடிட் நோட்டா டெபிட் நோட்டா. ஸோ டேக்ஸ் இன்வாய்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து டாக்குமெண்ட் நம்பர், என்ன இன்வாய்ஸ் நம்பர் நம்ம இதில் ரைஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜனவரி பில்லுன்னு வச்சுருக்கோங்க. ஸோ ஜனவரி 23 வந்து இன்வாய்ஸ் நம்பர் 001 22 23. இது டெமோ பர்பஸ்க்காக நம்ம போடுற இன்வாய்ஸ். நீங்கள் உங்களோட சீரியஸ் என்ன இன்வாய்ஸ் நம்பர் வருதோ அந்த இன்வாய்ஸ் நம்பர் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17/1. டாக்குமெண்ட் டேட் நீங்கள் மாற்றணும். இது எப்படி காட்டுதுங்களா, நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் டேட். இப்போ டேட் இன்னைக்கு டேட் 17. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்வாய்ஸ் நம்பர் போட்டதுக்கப்புறம் ஆட் நியூ ஐட்டம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஆட் நியூ ப்ராடக்ட். ஸோ இங்கே சீரியல் நம்பர், சீரியல் நம்பர் 1ன்னு போட்டுக்கோங்க. நீங்கள் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணிங்களே, ஸோ சர்வீஸ், இந்த சர்வீஸை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஸோ குவான்டிட்டியோட நீங்கள் போகணும். ஸோ 1 யூனிட்டுக்கு நம்ம 1500 போட்டிருந்தோம். ஸோ குவான்டிட்டி மல்டிபிளாக கூட நீங்கள் போடலாம். ஸோ பட் டெமோக்காக நான் ஒரே ஒரு யூனிட்டுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் எனி அதர் ஃப்ரீ குவான்டிட்டி, ஸோ இது வந்து டிஸ்கவுண்ட் எனி கொடுக்குறீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கும். பார்த்தீங்கன்னா 1500 அதுக்கான 18% ஜிஎஸ்டி. இங்கே வந்து எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டின்னு அந்த ஜிஎஸ்டி நம்பரை பேஸ் பண்ணி எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துப்போம். இல்லை நீங்கள் ஐஜிஎஸ்டி அதர் ஸ்டேட் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே ஐஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ போட்டதுக்கப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில்அப் ஆகிடும். நீங்கள் இதை சப்மிட்டும் கொடுக்கும். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு இங்கே சேவ் ஆகிடும். ஒன்ஸ் இது சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ராப்டவுன் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட இன்வாய்ஸ் விண்டோ இங்கே வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் இன்வாய்ஸ் டீட்டெயில் நமக்கு போட தேவையில்ல லோ வேல்யூனால. ஸோ நீங்கள் இங்கே சப்மிட்னு பட்டன் கொடுத்தீங்கன்னா ப்ரிவியூ இன்வாய்ஸோட ப்ரிவியூ வந்து உங்களுக்கு காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டீட்டெயில் B2B, டாக்குமெண்ட் நம்பர், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் டைப்பு என்ன டேட்டில் போட்டிருக்கோம், பார்ட்டி டீட்டெயில், செல்லரோட ஜிஎஸ்டி அதோட டீட்டெயில் ஃபுல்லாக, அப்புறம் பர்ச்சேஸ் யாருக்கு நம்ம இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறோமோ அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர், மற்ற டீட்டெயில்ஸு, அதோட பர்டிகுலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே கிளியராக வரும். இங்கே ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு காட்டும். இங்கே கன்ஃபார்ம் இந்த பட்டனை கன்ஃபார்ம் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் இந்த வாட் டு யூ வாண்ட் டு டூ அப்படின்னு கேட்கும். கோ டு மெனு, கோ டு இன்வாய்ஸ், கண்டினியூ என்ட்ரி அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் கண்டினியூ என்ட்ரி அதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மெயின் மெனுவில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பெண்டிங் இன்வாய்ஸில் வந்து நிற்கும். ஸோ நீங்கள் இந்த பெண்டிங் இன்வாய்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இன்வாய்ஸ் வந்து இங்கே வந்து நிற்கும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து நிற்கும். நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் வேலிடேட் பண்ணணும் இந்த இன்வாய்ஸை. நீங்கள் வேலிடேட் இந்த டேட்டா வேலிடேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஒன்ஸ் டேட்டா வந்து வேலிடேட் ஆனால் தான் உங்களுக்கு இந்த JSON சிம்பிள் வந்து காட்டும், இல்லைன்னா காட்டாது. ஸோ ஒன்ஸ் இந்த என்ட்ரியை நீங்கள் வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் JSON காட்டும். நீங்கள் அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் JSON கொடுக்கணும். ஸோ டேட்டா வேலிடேட் சக்ஸஸ்ஃபுல்லி இப்படி கிளிக் பண்ணி உங்களுக்கு இதை பாருங்கள் JSON கிரியேட்டட், எந்த இடத்துல உங்களுக்கு JSON வந்து கிரியேட் ஆகிருக்குன்றத அந்த ஃபோல்டர் நேம் காட்டும். நீங்கள் இன்வாய்ஸ் அந்த எக்ஸல் யூட்டிலிட்டி எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டரில் தான் இந்த JSON உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஒன்ஸ் இது கிரியேட் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸல் யூட்டிலிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் வந்து JSON அதோட JSON வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த JSON கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட இன்வாய்ஸ் போர்ட்டலில் போய்ட்டு இந்த JSON அப்லோட் பண்ணி இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த ஆஃப்லைன் டூலில் நம்ம ஸ்டார்ட் பண்ண மாஸ்டர்லேருந்து இன்வாய்ஸ் என்ட்ரி போடுற வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி என்னோடய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you. Thanks for watching.